இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைக்கு வந்து ஒரு மூணு பாக்ஸ் வந்துருக்கு. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ணிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கொஞ்சம் நைஸாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து கடையில் வச்சு ஓப்பன் பண்ண போறேன். சரி ஓகே, இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். நம்மளுக்கு குளத்தூர்ல இருந்து தாங்க வருது. நம்ம வெப்சைட் வந்து இந்த சண்டே வந்து லான்ச் பண்ணிடுவோங்க. இப்போ ஏற்றிட்டோம், நீங்கள் ஆர்டர் பண்ணோம்னா வெப்சைட்டில் கூட நம்ம இதில் போனால் போடலாம். ஆனால் கொஞ்சம் ஃபிஷஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்போம். அதுக்கடுத்து இன்றைக்கி நாளைக்கு உள்ள வந்து ஃபிஷஸ்னால் ஏற்றிட்டு நம்ம வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணிடுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இனிமேல் வந்து ஈஸியாக வந்து அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டை லான்ச் பண்ணும்போது அது எப்படி எப்படி என்னென்ன யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் டீட்டெயிலாக சொல்லிடுவோம். இதில் என்னென்ன ஃபிஷஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து இந்த தடவை ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்ஸ்னால் கொஞ்சம் வந்து நிறைய எடுத்துருக்கோம். நம்ம வீட்டில் உள்ளது எல்லாத்தையும் வந்து மோஸ்ட்லி எடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்னால் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுச்சு. ஸோ அதனால் ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டு, அதுக்கடுத்து இது கோல்டு, நார்மல் சின்ன கோல்டு தான் கோல்டு. அதுக்கடுத்து ஃப்ளவரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஹம்ப் வந்து வந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குங்க. இது ஹம்போடையே இருக்கும் சின்னது. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியில் ஒன்று, இந்த மாதிரி வெரைட்டினா வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 400 ரூபா, 450, 500 இந்த ரேஞ்சிலேயே சூப்பர் குவாலிட்டியில் வந்து எடுத்து தருவோங்க. ஸோ அதுனா நம்ம வெப்சைட்லேயே லான்ச் பண்ணுறப்ப சொல்கிறேன். அரவணாங்க, எவ்வளோ பெரிய அரவணான்னு பாருங்கங்க. செம்ம சைஸாக இருக்குது, அழகாக இருக்குங்க. சில்வர் அரவணா, பெரிய சைஸு. இந்த அளவு ரேஞ்ச் வந்து வருது அப்படின்னா 2000 ரூபா, 1800 இந்த ரேஞ்சில் வந்து வருங்க. இதுக்கு சின்னது வந்து 900 ரூபா, அதுக்கடுத்து 1200, 1500 எல்லா ரேஞ்சுக்குமே எடுத்து தரலாம். இது கோல்டு, சின்ன கோல்டு கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேர் 20 அந்த ரேஞ்சில் தரது. அதுக்கடுத்து இந்த தடவை ஃபைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கோங்க. இதுனா ஃபுல் மூன், எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. கோல்டு, ஃபுல் ரெட்டு, ஃபுல் ப்ளூ, எல்லா கலர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பிளாட்டினம் டம்போயர் கப்பி வந்து எடுத்துருக்கோங்க. போன தடவை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தடவை பிளாட்டினம் டம்போயர் நல்ல குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம். மேல் ஃபீமேல் எல்லாம் கலந்து மிக்சடாக இருக்கும், சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் நம்ம இதில் தரோம். சரி ஓகே, இந்த பாக்ஸில் வந்தது இது தான். அதுக்கடுத்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அப்பாடா, இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல்ஸ் வந்துருக்குங்க. இப்போது ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது போக வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதில் மாலி வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் சைஸ் மாலி வந்து எடுத்திருக்கோம். நல்ல சைஸாக இருக்கும், குட்டி போகிற ஸ்டேஜில் நிறையா வந்துருக்கும். அதுக்கடுத்து மாலியும் நிறையா தான் எடுத்துருக்கோங்க. அடுத்து டைகர் சார்க்கு பிளாக் கலரு, இது வந்து ஒரு பாக்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் சின்னது பெருசு எல்லாம் மிக்சடாக வந்துருக்குங்க. இதுவும் வந்து பிளாக் ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ். இந்த தடவை பெரிய வெரைட்டி வந்துருக்குங்க. பேர் 120, 100 இந்த ரேஞ்சில் வந்து வரும். நல்ல சைஸாக இருக்குது, நான் பிளாக் ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ்ஷு. அதுக்கடுத்து ஜுவல் ஃபீஸுங்க, எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். ஜுவல் ஃபீஸு நல்ல கலரில் வந்து இருக்கும். இதனால் நம்ம டேங்கில் ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கே செமையாக வந்துருக்குங்க. இது வந்து 120, 130, 100, 60 எல்லா ரேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணுவோம். சைஸ் வாரியாக, ஏன்னா எல்லாமே வந்து மிக்சராக வந்திருக்கு. இந்த பாக்ஸ் தான் லாஸ்ட் பாக்ஸ். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், இதில் என்னென்ன வந்திருக்குன்னு. சரி ஓகே, இதுலேயும் வந்து ஒரு ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் வந்து போட்டிருக்காங்க. அது போக வந்து இது லோக்கல் ஃபைட்டர்ஸ், 50 ரூபான்னு சேல் பண்ணுவோம்ல, அதுதான் அது. இது எல்லாமே மேல் தான், நல்லா பெருசாக இருக்கும், கலரும் நல்லா வந்திருக்குங்க. ஸோ இது வந்து 50 ரூபா, இது வந்து ஒரு 25 பீஸ் கிட்ட இருக்குது. அடுத்து நீமோ கேண்டிங்க, ஃபீமேல் செமி அடல்ட்டு. ஸோ நிறையா வராமையே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு 3 பீஸ் வந்து எடுத்திருக்கோம், நல்ல கலரில் வந்திருக்கும் நீமோ கேண்டி. அதுக்கடுத்து இது வந்து சின்ன ஃபைட்டர்ஸுங்க. இதுனா வந்து ஒரு பீஸ் வந்து 20 ரூபா ரேஞ்சில் வர்றது, நல்லா பெருசாகவும் வந்திருக்கு இந்த தடவை பாருங்கள், பெரிய சைஸாக இருக்குது. அடுத்து 15 ரூபாய்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேல் பண்ணுவோம். இந்த தடவை வந்தது ஒரு 20 ரூபா ரேட்டில் வந்திருக்கு, 15 ரூபாய்க்கும் எடுத்து வரும். அதுக்கடுத்து மாலி, இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன மாலிங்க. அது இதெல்லாம் பேர் 10 ரூபா, 12 ரூபா அந்த மாதிரி வரும், 15 ரூபா வரைக்கும் வரும். கொஞ்சம் எல்லாமே மிக்சடாக இருக்குது. அதுக்கடுத்து இதுவும் அதே தான், சின்னது மாலி. அதுக்கடுத்து இது வந்து பேரண்ட் சைஸ் மாலி, பெருசாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து மிக்சில் இருக்குது. நிறையாவது குட்டி போட்டிருக்கு, நிறையாவது குட்டி போட்டு சின்ன சின்ன குட்டிகளுமே இதோட கிடக்கு. ஸோ பிரித்து வந்து போடணும். ஸோ இதுதாங்க இந்த பாக்ஸில் உள்ளது. ஒரு 3 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து கடை அப்டேட் வீடியோவும் ஒன்று கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். போன வீடியோவில் கடையை வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோலேயும் வந்து அடுத்தடுத்து என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க இன்றைக்கி வந்த ஃபிஷஸ். இதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், எடுத்து வச்சுட்டு இது சொல்கிறேன். நம்ம வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், விஜய் அக்வேரியம் .com. அதில் போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஆர்டர் கொடுக்கணும்னாலும் கொடுங்க.
நம்ம வந்து அடுத்த திங்கக்கிழமை இருந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுபோக சண்டே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட் வந்து பண்ணுவோம். செம வெயில் அடிக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ வேர்த்து கட்டுதுன்னு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்து நம்ம வந்து வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ரிப்ளை பண்ணலான்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு காரணம் வந்து நான் ஒருத்தன் தான் மேனேஜ் பண்ணுறேன். ஸோ அதில் எடுத்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் ரிப்ளை பண்ணுவேன், நிறைய பேருக்கு கால்ஸ் அட்டன் பண்ணுவேன். சேனலும் விஜய் ஐடியாஸ் வந்து பண்ணும் போல் அந்த டயத்தில் கால்ஸ் வர்றதை வந்து அட்டன் பண்ண முடியாது. ஃபேஸ்புக்கில் நம்ம அப்லோட் பண்ணுவோம், அந்த டயத்துலேயும் அப்லோட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருந்துச்சு. ஒவ்வொன்றா வந்து நான் ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. நானும் என்னை மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அது ரிப்ளை பண்ணல ஏதாவதுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இதில் சொல்ல வர்றது. நிறைய பேர் ரிப்ளை பண்ணலன்னா சரி, ஒருத்தவங்கன்னா வெப்சைட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நைட்டு வந்து 1 மணிக்கு 12:30 மேலே கால் பண்ணுறாங்க. நான் வந்து அந்த டயத்தில் எப்படி, நான் உடனே அதை வந்து அவங்கள கட் பண்ணி விட்டேன். ரெண்டாவது கால் வந்துச்சு, பிளாக் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து காலையில் வந்து சொல்கிறாங்க இவங்ககிட்ட யாரும் வாங்காதீங்க, வெப்சைட்டில் இது பண்ணால் ஸ்பேம் பண்ணுறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து அவங்கள அன்பேக் பண்ணிவிட்டு அவங்களை கால் பண்ணி 12:30 கால் பண்ணுறீங்க, 1 மணிக்கு கால் பண்ணுறீங்க, எப்படி அட்டன் பண்ண முடியும், நானும் நார்மல் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அதுக்கடுத்து சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அவங்களுக்கு பிசினஸ் என்ன ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு அடுத்த நாளே வந்து போட்டு விட்டாச்சு. ஸோ சிலது இந்த மாதிரி நடக்குதுங்க. ஸோ நிறைய இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா பிஸ்னஸ்னால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது இல்லை. இப்போ தான் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, இதில் நானும் பிகினர் தான். ஸோ அதுலேருந்து தான் மேலே வந்துக்கிட்டு இருக்குது. ஃபிஷ் லவ்வராக இருந்து ஃபிஷ்ஷை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுக்கடுத்து பிஸ்னஸ்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா போகிறோமா. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான், ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதை தான் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னென்ன ஃபிஷஸ் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.